வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி. இது எளிய முறையில் செஞ்சிடலாம். ஏன்னா கருப்பு கவுனி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த ஒரு கஞ்சி தான் நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. ஸோ ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி, இந்த கருப்பு கவுனி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், கேன்சர் வராது, செரிமான பிரச்சனை சீராகும், கல்லீரல் பிரச்சனை சீராகும். அடுத்து இதில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் இ, ஆன்டிஆக்சிடென்ட், எல்லா சத்தும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கோவிட்-19 கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஞ்சி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ உங்கள்கிட்ட கருப்பு கவுனி இருக்கோ அவ்வளவு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு வருங்க, பொறுமையாக வருங்க. வருங்க, சிம்மில் இருக்கல இதே மாதிரி வச்சு பொறுமையாக வருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா அன்பாலிஷ்ட் அரிசி, ஃபுல்லாக இயற்கை உரத்தால் விளைவிக்கப்பட்ட அரிசி. இப்போ அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கப்பட்டாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ரவை பதம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதான். பாருங்கள், நல்லா ரவை பதத்துக்கு நல்லா அரிசியை வறுத்து எடுத்தாச்சு. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தடை செய்யப்பட்ட அரிசின்ட்டுன்னு. ஸோ இந்த கஞ்சிக்கு தேவையானது, 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா, நான் 5 கப்பு தண்ணி ஊற்றினேன், ஆனாலும் நீங்கள் 7-8 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வச்சு கொதிய வைக்க வேண்டியதான். முக்கியமான குறிப்பு, உப்பு போட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவை என்றால் நீங்கள் ஆறினதுக்கப்புறமா கலக்கி சாப்பிடுங்க. ஏன்னா உப்பு போட்டால் இதோடைய சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உப்பு போடாதீங்க, கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, ரொம்ப நேரம் தேவை கிடையாது, ஜஸ்ட் 1-10 நிமிஷம்தான். குழந்தைகளுக்கு வேணும்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி கொடுங்க, நாட்டு சர்க்கரை இல்லை பனைவெல்லம் இல்லைன்னா வெல்லம் இதை கலந்து கொடுங்க. உடல் எடை குறைக்கணும்னா கண்டிப்பாக உப்பு போடாமல் குடிங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செம்ம சூப்பரான கஞ்சி, அது இந்த கோவிட்-19 ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 5 வகை அரிசி கஞ்சி பற்றி சொல்கிறேன், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கோவிட்-19. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கருப்பு கவுனி கஞ்சி அரிசியை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.